பர்னரோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்புறம் பிராஸ் இந்த ரெண்டு மெட்டீரியலில் கிடைக்குது. இதில் பிராஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகம், அதனால இதோட டியூரபிலிட்டியும் ரொம்பவே அதிகம். அதுவும் ஃபோர்ஜ்டு பிராஸ் பர்னர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அலுமினியமோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பிராஸை விட கம்மி, அதனால அது வந்து டீஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிராஸ் பர்னரே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பேன் சப்போர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து காஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டீல் அப்புறம் எனாமல் கோட்டட், இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து காஸ்ட் அயன் பேன் சப்போர்ட் தான் பெட்டரான ஆப்ஷன். எனாமல் கோட்டட் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ஆனால் அது வந்து நாலடைவில் எனாமல் கோட்டிங் வந்து போயிடும், அதனால காஸ்ட் அயனே சூஸ் பண்ணிக்கோங்க.